வணக்கம் மொழிக்கு முதல்ல இந்தந்த எழுத்துக்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது போல மொழிக்கு அதாவது வார்த்தைக்கு இறுதியிலும் இந்தந்த எழுத்துக்கள் தான் வரணும் அப்படின்னு இலக்கணம் சொல்லுது அது என்னென்னன்னு பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மொழிக்கு இறுதியில் வரும் ஆனால் அது உயிரெழுத்தாகவே வராது மெய் எழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர் மெய் எழுத்தாக மொழிக்கு இறுதியில் வரும் அதுபோல் பதினோரு மெய்யெழுத்துக்கள் மட்டுமே வார்த்தையோட இறுதியில் வரும் அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் சொல்லுக்கு இறுதியில் உயிரெழுத்துக்கள் எப்படி உயிர்மை எழுத்துக்களாக மாறி வருது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை இந்த படத்தில் பார்க்க முடியும் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களாக வார்த்தையோட இறுதியில் வரும் இந்த படத்தில் சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய பதினோரு மெய் எழுத்துக்கள் எது எது அப்படின்னு பார்க்க முடியும் என்ற எழுத்தை தவிர மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஐந்தும் மொழிக்கு இறுதியில் வரும் எறள வளல அப்படிங்கிற இடையெழுத்துக்கள் ஆறும் மெய்யெழுத்துக்களாக மொழிக்கு இறுதியில் வரும் அதற்கான உதாரணங்களை இந்த படத்தில் பார்க்கலாம் மொழிக்கு இறுதியில் வராத மெய்யெழுத்துக்களும் இருக்கு அது கசட தபர அப்படிங்கிற ஆறு மெய்யெழுத்துக்கள் இந்த ஆறு மெய்யெழுத்துக்களும் தனியாக வார்த்தைக்கு இறுதியில் வராட்டாலும் இவற்றோடு உகரம் சேர்ந்து குற்றியலுகரமாக மாறி சொல்லுக்கு இறுதியில் வரும் இப்போ நாம் பார்த்தபடி பன்னிரண்டு உயிரெழுத்துக்களும் பதினோரு மெய்யெழுத்துக்களும் மட்டுமே மொழிக்கு அதாவது வார்த்தைக்கு இறுதியில் வரும் நன்றி